السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அவுலியாக்கள் மகான்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள், அற்புதம் செய்ய ஆற்றல் பெற்றவர்கள் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் அதற்கு சில தவறான ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள் என்பதை சென்ற வாரம் நாம் பார்த்தோம். அதில் முக்கியமாக வைக்கிற ஆதாரம் என்னன்னு கேட்டால், யார் எனது நேசரை பகைத்து கொள்கிறாரோ அவருக்கு நான் போர்ப்பணம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஒரு ஹதீஸ். அதே மாதிரி வந்து என்னை நோக்கி அந்த நல்லடியார் நெருங்கி வரும் பொழுது அவருடைய கையாக நான் ஆகிருவேன், அவருடைய காலாக நான் ஆகிவிடுவேன், அவருடைய செவியாக பார்வையாக நான் ஆகிவிடுவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அந்த ஹதீஸ் இருக்கிறது. அது தவறான செய்தி. அல்லாஹ் வந்து ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், மனிதனாக மாறவே மாட்டான் என்பதற்குரிய சான்றுகளை எல்லாம் சென்ற வாரம் பார்த்தோம். அதில் கடைசியாக என்ன வருதுன்னு கேட்டால், அந்த அடியான் என்னிடத்தில் எதையாவது கேட்பானேயானால் அவனுக்கு நான் கொடுத்தே தீர்வேன். ஒயின் சாலனி லவுத்தி என்னகு, அந்த ஹதீஸுடைய பாதியத்தை நம்ம சென்ற வாரம் பார்த்துருக்குறோம். அந்த ஹதீஸுடைய அடுத்த பாதி என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எனது நேசராக ஒருவர் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவர் கேட்குறதையெல்லாம் நான் கொடுத்தே தீர்வேன். உலக நிஸ்தாதனி லவுழிதன்னகு, என்னிடத்தில் அவர் பாதுகாப்பு தேடுவாரேயானால் நான் பாதுகாப்பு கொடுப்பேன். அந்த அளவுக்கு என்னுடைய நேசர்களுக்கு நான் வந்து இந்த கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக அந்த ஹதீஸ் புகாரியில் வரக்கூடிய 6502 ஹதீஸில் இந்த பகுதி இருக்கிறது. இந்த பகுதியாவது மார்க்கத்துக்கு உட்பட்ட பகுதியா? ஒரு நல்லடியார் என்று ஆகிவிட்டால் அவர் கேட்குறது நல்லா கொடுப்பானா, அப்படி கொடுத்துருக்கிறானா? நல்லடியார்கள்லேயே மிகச்சிறந்த நல்லடியார்கள் நபிமார்கள். நபிமார்கள் தங்கள் வாழ்நாளில் எத்தனையோ துவாக்கள் செஞ்சுருக்கிறாங்க, எல்லாம் கொடுக்கலை, நிராகரிச்சிடறான். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள், நூஹ் நபியுடைய சம்பவம் இருக்கிறது, இப்ராஹிம் நபியுடைய சம்பவம் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சில பிரார்த்தனைகளை செய்து அதை அல்லாஹ் ஏற்றுக்கிறாமல் இருந்திருக்கிறான். இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவுளியாக்கள் கேட்டால் நான் கொடுத்தே தருவேன், அவர் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன். முதல் அவுளியா யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அது முதல் பகுதியை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஒருத்தர் இறைநேசராக இருந்தால் கூட அவர் கேட்டுதான் நான் கொடுப்பானான்னா கொடுக்க மாட்டான். அப்படித்தான் குரான் சொல்லுகிறது, அப்படித்தான் ஹதீஸுகளையும் பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நூஹ் நபி அவர்கள் வந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை நீண்ட நெடுங்காலம் பண்ணுறாங்க. அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து எதிர்த்தவர்களில் அவருடைய மகன் முக்கியமானவரால், மகன் ஏற்றுக்கல, நிறைய பேர் ஏற்றுக்கொண்டார்கள், அவருடைய ஒரு மகன் வந்து ஏற்றுக்கிற மாட்டேன்னு மறுத்துறான். பிறகு அல்லாஹ்வுடைய வேதனை வரும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டு இவரை ஒரு கப்பலை தயாரிக்குமாறு அல்லாஹ் உத்தரவிட்டு அதற்கு பிறகு வெள்ளப்பிரளயத்தை ஏற்படுத்தி வானிலிருந்து மழையை கூட்டி அந்த கப்பலில் நீங்கள்லாம் ஏறிக்கிறீங்க என்று அல்லாஹ் உத்தரவிட்ட உடனே நூஹ் நபி அவர்களும் அவர்களை நம்பிய மக்களும் அந்த கப்பலில் ஏறிக்கிறாங்க. ஏறினவன் என்ன செய்யுதுன்னா, அது மலை போன்ற உயரத்திற்கு மிதக்கிற அவ்வளோ தண்ணி, பூமியிலிருந்தும் நீர் கொப்புளிக்கிறது, வானத்திலிருந்தும் மழை கொட்டுகிறது, அது மலைகள் அளவுக்கு உயரமாக தண்ணீர் வந்த உடனே அதன் மீது கப்பல் போகிற அளவுக்கு நிலைமை வருது. அப்போ நூஹ் நபி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய மகனை நினச்சி பார்க்குறாங்க, நம்ம இந்த மாதிரி கப்பலில் ஏறிட்டோம், நம்ம தப்பிச்சிடும் இப்படி இருந்தான்னு. கப்பலில் ஏறாதவங்க மூழ்கடிக்கப்பட்டு செத்துருவாங்களே அப்படி நினச்சி, இப்போ நாதா நூஹ் இப்னஹு, நூஹ் நபி அவர்கள் தனது மகனை அழைக்கிறார்கள். யாபுனை இறக்கம் ஆனா, மகனே எங்களோடு வந்து நீ ஏறிக்க, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு வந்து எங்களோடு நீ ஏறிக்க அப்படிங்கிறார். உலாத்தக்குன் மால் காஃபிரின், நீ காஃபிர் கூட்டத்தில் ஒரு ஆள் ஆயிராதப்பான்னு சொல்லி இந்த கடைசி நேரத்தில்
இப்போவாவது கப்பலில் ஏறிக்கன்னு சொல்கிறார். கப்பலில் ஏறிக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் கொள்கை ஏற்றுக்கன்னு அர்த்தம். கொள்கை ஏற்றுக்கிறாட்டியை கப்பலில் ஏற விட மாட்டாங்க. அப்போ இந்த கொள்கை ஏற்றுக்க, ஏகத்துவத்தை ஏற்றுக்கன்னு சொல்லி அவர் அழைக்கிறார். அழைச்சா வந்து அவன் மறுத்துட்டான், அதெல்லாம் முடியாது. சாவி இலாஜாபலின் யாசிமுனி மினல்மாய், இந்த வெள்ளப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளக்கூடிய வகையில் நான் வந்து மலை உச்சியில் ஏறிக்கிறேன், மலைக்கு மேலே போயிட்டால் எப்படி என்னை அந்த நீர் மூழ்கடிக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நூஹு நபி அவர்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. ஒனாதா நூஹுன் ரப்பகு, நூஹு நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அழைத்தார்கள். ஃபகால ரப்பி இன்னபனியும் இந்நகலி, என் மகன் வந்து என் குடும்பத்துக்காரன்தானே, என்னுடைய மகன் வந்து இந்த மாதிரி அழிக்கப்படுற நிலையில் இருக்கிறானே, அவன் என் குடும்பத்தை சேர்ந்தவன். ஓ இன்ன வாதக்கள் ஹக்கு, நீ அளித்த வாக்குறுதி மெய்யானது, என் குடும்பத்தை காப்பாற்றுவதாக நீ சொல்லியிருந்தாய், என் மகனும் என் குடும்பத்துக்காரன்தான், அவனையும் நீ காப்பாற்றாமல் இருக்கிறாய் என்று அல்லாட்ட அவர் கேட்குறார். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, யா நூஹு லைச இன்னஹு லைசமே நகலிக்க, நூஹே அவன் உன் குடும்பத்துக்காரன் கிடையாது, பிறந்ததுனால எல்லாம் குடும்பத்தார் ஆக முடியாது, உனக்கு பிறந்தும் இருக்கணும், என் கொள்கை ஏற்றுக்கிட்டும் இருக்கணும், அப்போ தான் என்னுடைய கணக்கில் வந்து குடும்பத்தாரை வருவாங்க. உலகத்து கணக்கில் வந்து ஒருத்தருக்கு பிறந்துட்டால் அந்த குடும்பத்தில் சேர்ந்துருவாங்க. அல்லாஹ்வுடைய கணக்கில் குடும்பத்தார்னு யார் வருவாங்கன்னு கேட்டால், அந்த குடும்பத்தில் பிறந்து அந்த நபியுடைய கொள்கை ஏற்றிருந்தால் தான் அந்த நபியுடைய குடும்பமாக ஆவாங்க. அதெல்லாம் நினைச்சிட்டான்னா, நீ கேட்குறது சரியில்லை, உன் மகனுக்காக பிரார்த்தனை பண்ணுவது சரியில்லை, இன்னகும் அமலுன் கைரு சாலிஹின், இது நல்ல செயலாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லி, இன்னி ஆய்வுக்கு அந்த கூணமினல் ஜாகிலேன், நீ ஒரு மூடனாக ஆகிவிடக்கூடாது என்று உனக்கு அறிவுரை சொல்கிறேன், நீ விவரமுள்ள ஒரு ஆளாக இருக்கணும், அறிவியனராக நீ இருக்கிறாயே என்று நூஹு நபி அல்லாஹ் கண்டிக்கிறான். இது 11வது சூராவில் 42, 43, 44, 45, 46 இந்த வரிசையாக இந்த வசனங்களை படித்தால் இந்த முழு சம்பவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதில் நம்ம அறிந்துகிற விஷயம் என்னென்னு கேட்டால், 950 வருஷம் பிரச்சாரம் பண்ண, கொஞ்ச நாள் இல்லை, ஒவ்வொரு நபியும் 40 வருஷம் 30 வருஷம் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு அல்லாஹ் நீண்ட வாழ்நாளை கொடுத்து, லபிதபீஹும் அல்பசனத்தின் இல்லா ஹம்சி நாமா, 1050 வருடங்கள் குறைவாக மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணவர். அப்போ எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பார், 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய மகனுக்காக ஒரு கோரிக்கை வைக்கிறார், எல்லாம் என் மகனை வந்து நீ காப்பாற்று, ஒன்று அந்த குஃபுராக இருக்கிறவனை ஈமானு கொடுத்தாவது காப்பாற்றிருக்கணும்ல, காப்பாற்றுறது என்பது ஒரு காஃபிரை எப்படி காப்பாற்றுறதுன்னு நம்ம நினைத்தாலும் கூட, ஏன் அவனை மூமினாக்குறது பெரிய விஷயமா, சரி நூஹு நபி கேட்குறாங்க, அவனுக்கு ஒரு ஹிதாயத்தை கொடுத்துருவோம், அவனுக்கு ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்திடுவோம் அப்படின்னு அல்லாஹ் வந்து நினச்சா செஞ்சுருக்கலாம். ஒரு நல்லடியார் விரும்பினதை எல்லாம் அல்லாஹ் செய்வான்னு சொல்லி இந்த ஹதீஸில் வருகிறது. எந்த ஹதீஸ் தவறுன்னு நம்ம சொல்கிறோமோ அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அவுளியாக்கள் என்ன கேட்டால் நல்லா கொடுத்துருவான், கேட்டதை எதையும் மறக்கவே மாட்டான், பாதுகாப்பு தேடனா பாதுகாத்துருவான் என்று அந்த ஹதீஸ் சொல்கிறத. அப்போ நூஹு நபி என்ன கேட்டுட்டாங்க, அவனை வந்து என்னுடைய குடும்பத்தான் தானே அவனை காப்பாற்றுங்கிறாங்க. ஒன்று அவனை காப்பாற்றுற காஃபீரை எப்படி காப்பாற்றுறது என்கிற ஒரு தயக்கமாக இருந்தால், அவனை காஃபீர் ஆக்காமல் அல்ல செய்யலாமே, நூஹு நபி கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுத்தி நான் உங்கள் கொள்கைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கப்பலில் ஏற விட்டு காப்பாற்றிருக்கலாம்ல, பேசக்கூடாதுன்றான்ல, மடையனாக இருக்காத மூடனாக இருக்காதேங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய விஷயம் வந்து, எந்த ஒரு மகன் நபியாக இருந்தாலும் அவர் விரும்பினதெல்லாம் செய்ய மாட்டான், அவன் விரும்பின ஒன்று வச்சுருப்பான், அவன் நாடியதை செய்வானே தவிர, நீங்கள் அடிமையாக அவனுக்கு இருக்கணுமே தவிர, நீங்கள் வந்து நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தந்து ஆவணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் நபிமார்களே வைக்கலை. பெரிய நபி 950 வருஷம் பிரச்சாரம் பண்ண நபியவே அல்ல அப்படி வைக்கலை என்று சொன்னால், இந்த ஹதீஸ் என்ன வருது, அவர் கேட்டால் என் அவுளியா ஒருத்தர் கேட்பாரே, ஆனால் நான் கொடுத்தே தீருவேன், அவர் பாதுகாப்பு தேடினால் நான் பாதுகாத்தே தீர்வேன் என்று சொன்னதாக அந்த ஹதீஸ் வருது. அப்படி அல்லாஹ்வுடைய ஸ்டைல் இருக்குதா, இந்த அவுளியான்னு சொல்லக்கூடிய ஆட்களை விட நபிமார்கள் எத்தனை மடங்கு மேலானவர்கள் தானே, அந்த மேலான நபிமார்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தன்மையை நான் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி வந்து இப்ராஹிம் நபி, அல்லாஹ்வுடைய நபிமார்களே அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவர் யாருன்னா இப்ராஹிம் நபி தான். அவரைத்தான் அல்லாஹ் வந்து ஹலீல் என்று சொல்கிறான். ஹலீல்னா நண்பர், மனிதன் வந்து அல்லாஹ்வுக்கு நண்பராக முடியாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், 4வது சூராவில் 125வது வசனத்தில் ஒத்தகது அல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை தனது உற்ற நண்பனாக அல்லாக்கி கொண்டான். ஒரு நண்பன் வந்து அந்த இனத்துக்குள்ளே தான் ஆக முடியும், மனிதனுக்கு மனிதன் நண்பனாக ஆக முடியும், மனிதனுக்கு இறைவன் நண்பனாக முடியுமா?
இறைவனுக்கு இறைவன் போன்ற ஒரு இனம் இருந்தால் தான் நண்பனாக முடியும். இறைவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது, அவனுக்கு நண்பனே இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த தியாகத்தை பொருந்தி கொண்டு இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை என்னுடைய உற்ற நண்பராக ஆக்கி கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து சிலாகித்து சொல்கிறான். அந்த இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க தகப்பனாருக்கு சத்தியத்தை சொல்கிறாங்க, அவர் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார். அவர் தான் அங்கே இந்த சிலை வழிபாட்டுக்கே முக்கிய குருவாக அவர் தான் இருக்கிறார், சூத்திரதாரியாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, நீ ஏன் சொல்ல கேட்குறன்னா உன்னை ஊட்டு விட்டு வெளியேற்றிடுவேன் என்று இப்ராஹிம் நபி அவர் எச்சரிக்கிற அளவுக்கு ரொம்ப அந்த சிலை வணக்கத்தில் ரொம்ப பிடிமானம் உள்ளவர் அவர் இருக்கிறார். ஆனால் இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் உங்களுக்காக வேண்டி நல்லாட்ட பாவம் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்காக வேண்டி நான் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவேன் என்று சொல்லிவிட்டு அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடிடுறார். இறைவா என் தகப்பனார் அறியாமல் இருக்கிறாரு, எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, நீ அவருடைய பாவத்தை மன்னிச்சரு. ஒரு நபி வந்து அவுலியாவுக்கு தான் வேண்டியதெல்லாம் நல்லா செஞ்சு கொடுப்பான்னு அந்த அதிசயில் வருது. அது உண்மையாக இருக்கும் என்றால் இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் செஞ்சுருப்பானே, சரி மற்றவங்களும் இருந்துட்டு போகிறாங்க, இவருக்கு அப்படி நம்ம செய்ய முடியாது. நண்பர் வேறு, உற்ற நண்பர் அவர் இருக்கிறாரு, வாப்பாவுக்கு பாவம் மன்னிப்பு தானே கேட்குறாரு, ஒன்று அந்த பாவத்தை மன்னிக்கலாம். அல்லது அவர் உசுரோடு வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறாரு, செத்த பிறகு உள்ள சம்பவம் இல்லையே, அவருக்கு ஹிதாயத்தையாவது கொடுத்துருக்கணும். குறைஞ்சபட்சம் என்ன செய்யலாம், அவர் இப்ராஹிம் நபி கேட்டுட்டார், அவர் நல்லடியார் ஆக்கி விட்டுருவோம், அவருக்கு ஏகத்துவத்தை கொடுத்துருவோம்னா பாவம் மன்னித்தல் தன்னால் அவருக்கு தகுதி உள்ளவர் ஆயிடுவார். அல்லாஹ் வந்து அந்த குஃபுரில் இருக்க வச்சு மன்னிக்க மாட்டான் என்று சொன்னாலும் ஒரு நேசர் கேட்குறார், அவருடைய அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் கேட்குறார், அவருடைய தகப்பனாருக்காக கேட்குறார், என் தகப்பனார் நீ மன்னிப்பாயாக. மன்னிப்பாக என்பதற்கு என்ன அர்த்தம், ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம். மன்னிப்பாயாகனா அவர் குஃபுரில் இருக்கும்போதே மன்னிக்கிறதுன்னு கொடுக்கலாம், அல்லது குஃபுரை விட்டு வெளியேற்றி மன்னிக்கலாம்ல அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி சொல்லக்கூடிய மார்க்கம் சரிதான் என்று அவர் ஒத்துக்கிற வச்சு அப்புறம் என்ன செய்யலாம், அல்லாஹ் மன்னிக்கலாம். அப்போ மன்னிப்பு தானே அவர் கேட்டார், அந்த மனுஷர் செத்து போனால் கூட அவரை தௌஹீது கொண்டு வர இயலாது. தகப்பனார் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவரை வந்து முஸ்லீமாக மாற்றி மன்னித்து அந்த நபியுடைய கோரிக்கை நிறைவேற்றி அவர் மனங்குளிர செய்யலாமில்ல. ஒரு அவுலியாவுக்கு வந்து அவர் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுப்பவனாக அல்லாஹ் இருப்பானே, ஆனால் அவருடைய உற்ற நண்பர் ஒரு ஆள் தானே, மனிதர்களில் ஹலீலில் ஹலீலுல்லான்னு அவருக்கு பேர். அப்போ அல்லாஹ்வுடைய ஹலீலாக உற்ற நண்பர் என்றே பெயர் வாங்கிய இப்ராஹிம் நபி அவங்க தகப்பனாருக்காக மன்னிப்பு கேட்குறாரு. அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த மன்னிப்பு கேட்பேன்ற விஷயத்தை சொல்லும்போது அல்லாஹ் கண்டிச்சிட்றான், கேட்கக்கூடாது. அதை பற்றி இப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டால், 9வது சூராவில் 114வது வசனத்தில் வருகிறது, ஒமாக்கான இஸ்திகஃபார் இப்ராஹிம் அலி அபிஹி, இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள், இல்லா மோஹிதத்தின் வாதகா ஐயாகும், அவர் ஒரு தகப்பனாருக்கு அளித்த வாக்குறுதி அடிப்படையில் அந்த மன்னிப்பை தேடினார். பழம்மா த பையனளவு அன்னவும் அதுவும் இல்லாகி, தகப்பனார் அல்லாவுடைய எதிரி என்று அவருக்கு தெரிந்த பிறகு த பர்ராம் அவர் விலகி கொண்டார், என்னுடைய எதிரி, எதிரிக்கு பாவ மன்னிப்பு கேட்காத அப்படின்னு நல்லா எச்சரிக்கை பண்ண உடனே விலகி கொண்டார். அப்போ அந்த மன்னிப்பை எல்லாம் ஏற்றுக்கல, அவர் மன்னிப்பு கேட்குறார் தகப்பனாருக்காக வேண்டி, நம்ம ஹலீல் தானே கேட்குறாரு, மற்றவங்களும் விட்டுருவோம், நம்ம உற்ற நண்பராக இருக்கிறாரு, அவருக்கு செய்யாமல் யாருக்கு செய்கிறது, நேசர்கள் நினச்ச கையாயிரம் காலாயிரம்லாம் அந்த ஹதீஸில் வருது. அந்த மாதிரி ஆகிறதா இருந்தால் நினைஞ்சிருக்கேன், இப்ராஹிம் நபிக்கு அவர் தகப்பனாரை நேர்வழி கொண்டு வந்திருக்கேன், அவர் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்காரு. ஒவ்வொரு மனிதருமே தங்களுடைய தகப்பனார் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுமா இல்லையா, எல்லா மனிதர்களுமே நம்ம புள்ள சொர்க்கத்துக்கு போகணும், நம்ம தகப்பனார் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி அவரும் பட்டிருப்பார்ல, அவர் நியாயமான விருப்பம் தானே அது, அந்த விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தானா, நிறைவேற்றி கொடுக்கலங்கிறல்லா திருந்தி கொண்டார், நான் இனிமேல் செஞ்ச தப்பு தான், இனிமேல் அவருக்காக பாவம் பண்ணி கேட்க மாட்டேன்னு சொன்னதாக 9வது சூராவில் 114 வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து காபத்துல்லாவை அவர்களும் மகனும் சேர்ந்து கட்டுறாங்க, முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை கட்டுறாங்க, பிறகு காலப்போக்கில் அது சிதிலம் அடைஞ்சு போய் எந்த இடத்துல அந்த ஆலயம் இருந்துச்சுங்கிறது தெரியாத அளவுக்கு போய்விட்டது. பிறகு இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் அங்கே குடியமர்த்தி அது ஒரு ஊராக உருவாகிய பிறகு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த இடம்தான் காபத்துல்லா இருந்த இடம் என்று இப்ராஹிம் நபி காட்டுறான், இது பப்பானால் இப்ராஹிம மக்கானல் பைத்தி, காபத்துல்லா இருந்த இடத்தை இப்ராஹிமுக்கு நான் காட்டி கொடுத்தோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது சிதிலம் அடைஞ்சு போச்சு, எந்த இடத்தில் இருந்துச்சுன்னு தெரியலை. அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த இடத்தில் தான் இப்ராஹிம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கட்டினாங்க என்று அந்த இடத்த காட்டி கொடுத்து
அந்த இடத்துல காபத்துல்லாவை கட்ட சொல்கிறான். எது கட்ட சொல்கிறான்? தொழக்கூடிய மக்களுக்காக, தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்காக, ருகு செய்வதற்காக. அன் தஹீரா பைத்தியல் தாயிஃபீன உள் ஆக்கிஃபீன ஒரு ருக்கை சுஜூத், ருகு செஜ்தா செய்து தவாஃப் செய்கிற மக்களுக்காக எனது இல்லத்தை தூய்மையான முறையில் கட்டுங்க அப்படின்னு நல்லா கட்டளையிடுறான். தந்தையும் மகனுமாக சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அந்த காபத்துல்லாங்கிற ஆலயத்தை கட்டுறாங்க. கட்டின உடனே கட்டி முடிச்சிட்டாங்களா, முடித்தவனே ஒரு துவா செய்கிறாங்க. காபத்துல்லா கட்டி முடித்தவனே இறைவா எங்கள்கிட்ட இது ஏற்று ரப்பனா தக்கப்பல் மின்னா, நீ எங்கள்கிட்ட இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாகன்னு சொல்லிட்டு ஒரு துவா செய்கிறார். ஒஜுன புனி ஓ பனிய அண்ணா புதல் அசனாம், என்னையும் என்னுடைய வழித்து சந்ததிகளையும் சிலை வணக்கம் செய்யாமல் காப்பாற்றுவாயான்னு கேட்குறாங்க. இப்ராஹிம் நபி கேட்குறாங்க, காபத்துல்லாவை கட்டிட்டு நானும் சிலை வணங்கிடக்கூடாது, என்னுடைய சந்ததிகளும் என்ன செய்யக்கூடாது, சிலை வணங்கக்கூடாதுன்னு துவா செய்கிறார். அப்போ துவா செஞ்சதார் அல்லாவுடைய நேசர், அவர் அல்லாவுடைய நண்பர் துவா செய்கிறார். இது அல்லாஹ் ஏத்தானா? ரசூல்லாவுடைய காலத்தில் 360 சிலையை வச்சு வணங்கினது யார்? இப்ராஹிம் நபி சந்ததிகள் தானே. இப்ராஹிம் நபி சந்ததிக்கு தானே துவா செஞ்சார். இப்ராஹிம் நபி துவா செஞ்சபடி இஸ்மாயில் நபி இருந்தாங்களே தவிர அவங்க சந்ததிகள் பூரா அந்த தௌஹீதில் இருந்தாங்கன்னா அந்த சிலைகள் இதுக்கு வந்துச்சங்க? 360 சிலைகளை காபத்துல்லாவை வச்சு வணங்கினாங்களே, அவர் துவா செய்கிறார். 14:35 வசனத்தில் வந்து இப்ராஹிம் நபி செஞ்ச துவாவை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சரி, நம்ம நபி துவா செஞ்சிட்ட காரணத்தினால இவருடைய வழித்தோன்றல் எல்லாருமே அப்படியே ஒரு இறைவனை வணங்கக்கூடிய மக்களாகவே இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நினைச்சால் ஆக்க முடியுமில்ல? அதுவும் அந்த உற்ற நண்பருக்காக ஆக்கிறதுன்னு ஆக்கலாம்ல? நல்ல விஷயம் தானே, கெட்ட விஷயம் கிடையாதானே? எல்லாம் நல்லடியாரா பணத்தை கேட்டாரா காசை கேட்டாரா? எல்லாம் நல்லடியாரா ஆகணும்னு தானே கேட்டாரு. என்னுடைய சந்ததிகள் வந்து சில வணங்கிடக்கூடாது, இது அல்லாவுக்கு ஓப்பான ஒரு காரியம் தானே. அவர் கேட்டது அல்லாவுக்கு வெறுப்பான காரியம் இல்லையே. எல்லாரும் சிலை வணங்காமல் இருக்கணுங்கிறத தான் நல்லா விரும்புகிறான். அல்லாஹ் எந்த காரியத்தை விரும்புவானோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் தனது சந்ததிகளுக்காக இப்ராஹிம் நபி கேட்டார். அப்போ அல்லாஹ் ஏத்திருந்தா என்ன செஞ்சுருக்கணும்? ரசூல்லா வரும்போது எல்லாம் ஏகத்துவத்தில் இருக்கணும். ரசூல்லா வந்திருக்கவே தேவையில்லை சொல்லப்போனால், ரசூல்லாவே தேவையில்லை. நான் அங்கே கரெக்டாக இருந்தாங்கன்னா அதுக்கு நபி எதுக்கு? அந்த மக்களே ஏகத்துவத்தில் ஓரிரை கூடுகளில் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் ரசூல்லாவை அனுப்பியிருக்கவே தேவையே இல்லை. ரசூல்லா வந்ததை எதுக்குன்னு கேட்டால் எல்லாத்தையும் மாற்றிவிட்டாங்க. இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகளாக இருந்து கொண்டு இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை குழி தோண்டி புதைச்சி விட்டு கல் மண்ணெல்லாம் கடவுளை ஆக்கி கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, வணங்கி விட்டார்கள் என்பது தான் முக்கியமான அடிப்படையான ஒரு காரணம். அப்போ அவர் கேட்ட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கலையே. ஏன் ஏற்றுக்கலன்னா அதான் இறைவன், நான் யாரதும் நான் நினச்சதை செய்வேன். லிமா யுரி, எனக்கு அல்லாஹ் தனக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டான், நினைத்ததை செய்பவன். நான் என்ன நினைக்கிறேன்னு அதுதான் செய்வனே தவிர, நீங்கள் கேட்டால் அதை நினச்சதான் செய்வேன். நீங்கள் கேட்பீங்க, நினச்ச செய்யாமையும் விட்டுருவேன். அதில் என்னுடைய தனிப்பட்ட ரைட்டு என்று அல்லாஹ் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஹதீஸில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அவுளியாக்களுக்கு கராமத்து இருக்குங்கிறவங்க இந்த ஹதீஸை கொண்டாந்து காட்டி அவுளியா எதை கேட்டால் நல்லா கொடுத்துருவான், பிடிக்கிற கையாக ஆகிவிடுவான், நடக்கிற காலாக ஆகிவிடுவான், பேசுகிற வாயாக ஆகிவிடுவான், பார்க்குற கண்ணாக ஆகிவிடுவான் என்றெல்லாம் வந்து அது சொன்ன கதை கட்டுக்கதைன்னு விளங்குதா இல்லையா? இது இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமான ஒரு செய்தியை கொண்டாந்து வைத்து கொண்டு தான் அவுளியாக்களுக்கு கராமத்து விளங்குது என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னா ஒரு கிரேடு கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னு கேட்டால், மனித குலத்துக்கு உன்னை இமாம் ஆக்கிட்டேங்கிறான். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் தௌஹீதுக்கு இமாம், உலகத்தில் உள்ள ஏகத்துவத்துக்கு இமாம் யார்? இப்ராஹிம் நபி தான். அந்த இப்ராஹிம் நபியை பற்றி எல்லாம் சொல்லும்போது இன்னி ஜாயிலுக்கள் இன்னாசி இமாமா, இப்ராஹிமே உன்னை மனித குலத்துக்கு இமாம் ஆக்கியிருக்கிறேன், மனித குல் முழுவதற்கும் நீ தான் இமாமு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவர் கேட்குறாரு இப்ராஹிம் நபி, கால ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளையும் இப்படி ஆக்குவேன். அவர் அவருக்கு எல்லாம் சொன்னான்னு செய்கிறாரு, என்னை மட்டும் ஆக்காத, என் புள்ள குட்டிகளையெல்லாம் இமாம் ஆக்கி விடு. என்னை எப்படி தலைவன் ஆக்கிட்ட ஏகத்துவத்துக்கு இமாம் ஆக்கி விட்டாயோ, என்னுடைய சந்ததிகளையும் அந்த மாதிரி ஆக்கு அப்படின்னு அவர் கேட்குறார். நம்ம சந்ததிகளை நல்லவங்களை ஆக்குறதுன்னு கேட்குற பெரிய தப்பா? அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா? அல்லாஹ் விரும்புகிற விஷயம் தானே. நம்ம பிள்ளைகள்லாம் நல்லவங்களாக வரணும் நம்ம விரும்புகிற மாதிரி, அல்லாவும் அந்த மாதிரி இருப்பதை தானே விரும்பவும் செய்வான். இது பாரதூரமான தப்பான ஒரு கோரிக்கை இல்லை, அவர் நல்ல கோரிக்கை தானே வைக்கிறாரு. அப்போ உன்னை இமாமாக ஆக்கி நண்டவனை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒமின் துர்ரியத்தி, என் சந்ததிகள்லையும் இமாம்களை ஏற்படுத்து அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், கால லாயனால் அஹதி லாலிமீன், ஏன்னா அந்த உறுதிமொழி நான் தர்றேன் ஆனால் எல்லாத்துக்கும் தரமாட்டேன்,
அநியாயக்காரனுக்கு இது பொருந்தாது, உன்னுடைய சந்ததிகளில் சில பேர் ஆக்குவனே தவிர எல்லாரையும் ஆக்க மாட்டேன், அநியாயம் செய்கிறவர்களை இமாமாக முன்னோடிகளாக நான் ஆக்க மாட்டேங்கிறான். அப்போ இப்ராஹிம் நபி வந்து எல்லாத்தையும் கேட்குறாரு, அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு கொஞ்சமே இருந்தால் ஏற்றுக்கிறாங்கிறான். உன் சந்ததிகள் அத்தனை பேரும் அப்படி ஆக்க முடியாது. உன் சந்ததிகளில் யார் நல்லவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள ஆக்குவனே தவிர யார் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ அவனை எல்லாம் இமாம்களாக முன்னோடிகளாக நான் ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது அத்தியாயத்தில் 124 வசனத்தை சொல்கிறான். அப்போ இப்ராஹிம் நபி கேட்டது எல்லாரும் கேட்குறாரு, என் சந்ததிகளை எல்லாம் நல்லவங்களை ஆக்கிரு, இமாம ஆக்கிருன்னு கேட்குறாரு. எல்லோரும் இமாமாக்கணும், என்ன பெரிய அல்லாவுக்கு என்ன நஷ்டம் என்ன, அல்ல அல்லாஹ் வெறுக்கிற ஒரு காரியமா, எல்லோரும் நல்ல இமாம்களாக இருந்தால் நல்லது தானே. அப்படியான ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லையே இது. அல்லாவே விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தான் அவர் கேட்குறாரு. எல்லாம் என்ன இமாமாக்குன மாதிரி என் பிள்ளை குட்டியெல்லாம் இமாமாக்குன்னு தானே கேட்டார். அதை விட எல்லாரையும் மன்னராக்கு, ராஜாவாக்கு, பணக்காரனாக்குன்னு கேட்டார். அப்படி கேட்டால் கூட மார்க்கத்தில் தப்பு இல்லை, அவர் நல்லதை தான் கேட்குறாரு. ஆனால் அதில் பார்க்கும், நான் நினச்சதை செய்வேன், நீ கேட்டால் தரணுமா, நீ கேட்டிங்கன்னா உங்கள் எல்லோரும் இமாமாக்கி விட்டுருவோன்னா, நான் யாரை இமாமாக்கணும்னு நினைக்கிறேன்னு அவங்கள தான் ஆக்குவேன், யார் ஆக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அவங்கள ஆக்க மாட்டேன். என்னுடைய தனிப்பட்ட ரைட்டு நல்லா சொல்கிறான். இந்த கட்டுக்கதையான இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவுளியா என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவான், நல்லா பிடிக்கிற கையாயிருவான், காலாயிருவான், காதாயிருவான்னு என்ன செய்கிறாங்க, அந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை வச்சுக்கிட்டு அவுளியாக்கள்னா என்ன வேணாலும் செய்வாங்கங்கிறாங்க, கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்கங்கிறாங்க. இப்ராஹிம் நபி எல்லாம் கொடுக்கல, இப்ராஹிம் நபி எல்லா இடத்துல கேட்குறாங்க, என்ன செய்யலை, அதை வந்து அல்லாஹ் வந்து கொடுக்க தயாராக இல்லை. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப், அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல, ஆனால் ரசூல்லாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார், அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு உறுதுணையாக இருந்தார், மற்றவங்க அந்த ரசூல்லா மேலே கை வைக்காமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார், சப்போர்ட்டாக இருந்தார். அவர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்யலவைங்க, ரசூல்லா கொல்லணுங்கிற முடிவுக்குலாம் வரலையே. அபு தாலிப் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு பெருமுகராக இருக்கார், பெரிய தகப்பனாராக இருக்கிறார். அவருடைய மரண வேலை நெருங்குகிறது, அபு தாலிபுக்கு சக்ராத்து ஹால் நேரம் வந்து நெருங்குகிறது. கேள்விப்பட்டு ரசூலா என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் போய் உட்காந்து, தந்தையே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத சொல்லுங்க, உங்களுக்காக நான் அல்லாட்ட நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இப்போ அறிவுரை சொல்கிறாங்க. அபு தாலிப் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத கேள்விப்பட்டு அவனும் வந்துட்டாங்க, அபு ஜஹில் எல்லாம் வந்து சுற்றி உட்காந்துருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவருக்கு அறிவுரை சொல்ல போகிறாங்க. அந்த எதிரிகள் என்ன செய்கிறாங்க, முக்கியமான பிரமுகரில் அவங்கெல்லாம் வந்து சுற்றி நின்று கொண்டு என்ன செய்கிறாங்க, அபு தாலிபே நீ வந்து இந்த பையன் சொல்கிற நீ கேட்காத, உன்னோடய அப்பம் பாட்டம் வழியில் நீ மூத்தா போவு, உன்னோடய அப்துல் முத்தலிப் எந்த கொள்கையில் இருந்தாரோ அந்த கொள்கையில் நீ சாவணும் அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. சக்ராத்துடைய நேரம், ரசூல்லா வந்து தௌஹீதின் பக்கம் அழைக்கிறாங்க, அவங்க வந்து ஷிர்கின் பக்கம் அழைக்கிறாங்க. இப்படி இப்படி பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டே இருக்குது. கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய தாப்பனார் வழியில் மூத்தா புரண்டர் காஃபிராக மூத்தா போயிருந்தார். அபு தாலிப் என்ன செஞ்சிட்டாருன்னா, அப்துல் முத்தலிப் வழியில் நான் மூத்தா போகிறேன்னு சொல்லிட்டு அவர் டிக்ளேர் பண்ணிடுறாரு. அப்போ ரசூலா என்ன செய்வாங்கன்னா, லஸ்தகஃபிரன் அலக்க மாலம் உன்ஹான்க, அல்லாஹ் தடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்காக நான் பாவமணிப்பு தேடுவேன். இதுக்கு பிறகு அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் அப்துல் முத்தலிப் பாதையெல்லாம் போக வேண்டும். அப்போ ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் தடுக்காமல் இருப்பானேயானால் உங்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. உடனே அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாட்டிலிருந்து ஒரு வசனம் வருகிறது, மாக்கானலின் நபி உள்ளதின் ஆமனும் எஸ்தஃபீருளின் முஷரிக்கின உளவுக்கானே உளுக்குறிப்பா, நெருங்கிய உறவினர்களாகவே இருந்தாலும் சரி, அதாவது மூமினானவர்களுக்கும் நபிக்கும் அனுமதி கிடையாது. என்ன அனுமதி கிடையாது, இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு பாவமன்னிப்பு தேட அனுமதி கிடையாது. இணை கற்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக எந்த பாவமன்னிப்பு கேட்கக்கூடாது, நபியும் கேட்கக்கூடாது, மூமின்களும் கேட்கக்கூடாது, எவ்வளோ நெருங்கின உறவினராக இருந்தாலும் நீங்கள் கேட்கக்கூடாது என்ற வசனம் இறங்கிவிட்டது. அதே மாதிரி வந்து ரசூல்லா அவர் நேர்வழிக்கு வராமல் மூத்தா போகிறார்ல, அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. யார் யாரோ வந்தாங்க, நம்ம சொல்ல கேட்டு எங்கெங்கேருந்து வந்தவங்கலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, இவர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி என்ன செய்யலை, இவர் ஏற்றுக்கிறலையேன்னு கவலைப்படுறாங்க. உடனே அதுக்கு ஒரு வசனத்தை அப்போ இறக்குறான்ல, இன்னக்கலா தகதி மன்னஹபப்த, நீ விரும்பினாலையெல்லாம் நேர்வழி கொண்டு வர முடியாது, நான் யாரை நினைக்கிறேன்னு அவரை தான் கொண்டு வருவேன், நீங்கள் நினச்சா நான் தந்துடுவேனாங்கிறான்லாம். உங்கள் பெரிய தகப்பனார் இஸ்லாத்துக்கு வரணும்னா வந்துடுவாரா, நான் பிளான் பண்ணி நான் அதை முடிவு செய்யணும், நான் யாருக்கு முடிவு செஞ்சேன்னு அவர் தான் நேர்வழிக்கு வருவார், தவிர நீங்கள் விரும்பினாலாம் நேர்வழிக்கு வர முடியாதுன்னு சொல்லி இந்த ரெண்டு வசனத்தையும் எல்லாம் ஒரே நேரத்தில் இறக்குறான். இது புகாரியில்
3884 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய தகப்பனார் இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கலாம்ல. இஸ்லாத்துக்கு வரதுன்னு ஆசைப்பட்டாரு, நேர்வழிக்கு வந்தால் நல்லா இருக்குமே, அவர் மூமினா மூத்தவனா நல்லா இருக்குமேன்னு கவலைப்படுறாரு. உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது, சொல்கிற மட்டும் தான் வேலை. அவரை இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றதா இல்லையாங்கிறத நான் எடுக்கிற முடிவு அப்படின்னு சொன்னானே தவிர, அவுளியா கேட்டுட்டாங்க, ரசூலில் கேட்டுட்டாங்க, நம்ம கொடுத்த ஆவணும், ரசூல் கேட்ட பிறகு நம்ம வந்து மறுக்க இயலுமான்ட்டு எல்லாம் நடந்தானா? அவன் எடுத்த முடிவை தான் செஞ்சுக்கிட்டே இருப்பான். யார் ரசூல் கேட்டா என்ன, நபி கேட்டான், யார் கேட்டா என்ன, அவன் எஜமான் எல்லாரும் அடிமை தான். இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை இதுதான். இந்த கொள்கையை எந்த இடத்துலையும் எல்லாம் தளர்த்த மாட்டான், யாருக்காகவும் என்ன செய்ய மாட்டான், இந்த கொள்கையில் வளைஞ்ச கொடுக்க மாட்டான். அதனுடைய எடுத்துக்காட்டாகத்தான் அபு தாலிபுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுங்கிறான். அதே மாதிரி அவர் நேர்வழிக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, நீ ஆசைப்பட்டுட்டு போ, அதுக்காக ரொம்ப கவலைப்படாத, நான் நினச்சா நேர்வழி கொண்டு வருவேன், நினச்சா வரமாட்டார், இப்போ நான் வந்து வரமாட்டார்னு நினச்சிருக்கிறேன், நீ என்னத்தை சொன்னாலும் வரமாட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய விருப்பம் நிறைவேறுச்சா? அவங்க ஆசைப்பட்டாங்க, நல்ல விஷயம் தான் ஆசைப்பட்டாங்க. ஒரு நேர்வழிக்கு வரணும்னு ஆசைப்பட்டது வந்து கெட்ட விஷயமா? அப்போ நல்ல விஷயங்களுக்கு ஆசைப்பட்டால் கூட அங்கே எல்லாம் என்ன வச்சுருக்காங்கன்னா, நான் நினைக்கிறது தான் செய்வேன், இதுதான் இஸ்லாத்துடைய நிலை, அல்லாஹ்வுடைய ஸ்டைலே இதுதான். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து எந்த நபியாக இருந்தாலும் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்ததே கிடையாது. அவங்க எல்லாம் நல்லா இருக்குதான் நினச்சாங்க. ஏன் கஷ்டப்பட்டாங்க? நபிமார்கள் இது கொல்லப்பட்டாங்க, கொல்லப்படுறதுக்காக அனுப்பப்பட்டாங்க. நபிமார்கள் வந்து சத்தியத்தை சொன்னாங்கள, இந்த சத்தியம் மேலோங்க வேண்டும், எல்லாரும் தௌஹீதுக்கு வரணும்னு தானே நபிமார்கள் பாடுபட்டாங்க. நபிமார்களை பல பேரை கொலை செஞ்சாங்க நல்லா சொல்லி காட்டுறானே, அது என்ன விளங்குது? நபிமார்கள் ஆசைப்பட்டபடி நடக்கலை. அவங்க வந்து நம்ம எல்லோரும் நேர்வழிக்குன்னு ஆசைப்பட்டாங்க, அது எதிரியுடைய கை ஓங்கி அவர் கொல்லப்படுறாரு. அப்போ நபியுடைய விருப்பம் நிறைவேறலை, அல்லாஹ் நாடியத்தை நிறைவேற்றி காட்டிடுவான். இப்படி எக்கச்சக்கமான சான்றுகள் இருக்கிறது. அனைத்துக்கு மாற்றமாக எந்த ஹதீஸ் இருக்கிறது? இந்த எந்த ஹதீஸு, யார் என்னுடைய அவுளியாவை பகைத்து கொள்கிறானோ அவனுக்கு நான் எதிரியாயிருவேன், போர் பிரகடனம் செய்வேன், அவன் பிடிக்கிற கையாயிருவேன், அவன் நடக்கிற காலாக ஆயிருவேன், பார்க்கிற கண்ணான ஆயிருவேன், கேட்குற காதாக ஆயிருவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக வரக்கூடிய அந்த செய்தி அது பொய்யான ஒரு சிப்புள் ஆதாரங்களுக்கு அடிப்படை, இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமானது. அது மாதிரி அவர் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறதும் அல்லாஹ்வுடைய ஸ்டைலில் கிடையாது. என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டான், அவன் நினச்சதை தான் கொடுப்பானே தவிர என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டான் என்பதை வழங்கி கொள்கிறோம். இது குறித்த மேலும் உள்ள விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.